கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே என்கவுண்டரில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். தப்பியோடிய கும்பலை பிடிக்க முயன்றபோது இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருக்கிறது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், முழு விவரம் என்ன? கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் சுப்ரால் நகரைச் சேர்ந்தவர் கனகராஜ். இவரது மகன் வீரா என்கிற வீரங்கையன். இவர் பிரபல ரவுடியாக கடலூரில் இருந்து வந்தார். இவருக்கு கடந்த 2 நாளுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது. இவர் கடலூர் உழவர் சந்தை அருகில் பழக்கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம்போல் நேற்று இரவு வியாபாரத்தை முடித்துவிட்டு கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு புறப்பட்டார். அப்போது அவரை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் வந்த 10 பேர் கொண்ட கும்பல் அவர் வீட்டின் அருகிலேயே கத்தி மற்றும் அரிவாளால் பயங்கரமாக வெட்டியது. இருப்பினும் அவர்கள் ஆத்திரம் தீராததால் அந்த கும்பல் வீராவின் தலையை அதே இடத்தில் துண்டித்து கையில் எடுத்து சென்று விட்டனர். வெறும் உடல் பகுதி மட்டுமே அந்த இடத்தில் கடந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலவில் நள்ளிரவில் அந்த அவருடைய சுப்ரால் நகர் என்ற இடத்திற்கு அருகில் குப்பங்குளம் என்ற பகுதியில் அவரது தலை கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து ஏற்கனவே இவர் ஒரு கொலை வழக்கில் தொடர்புடைய வீட்டின் அருகிலேயே இந்த தலை கிடந்ததால் அவர்கள் இந்த கொலையை செய்திருப்பார்கள் என்ற விசாரணையில் போலீசார் விசாரித்து வந்தனர். அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் பண்ருட்டி அருகே மலட்டாரில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்று அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது அவர்கள் போலீசாரை நோக்கி தாக்கியுள்ளனர். இதில் போலீசார் பாதுகாப்பிற்காக சுட்ட போது கிருஷ்ணா என்ற வாலிபர் அதே இடத்தில் பலியானார் என்று கூறப்படுகிறது. இவருடைய உடல் தற்போது விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. ரவுடி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பு அடங்குவதற்குள் அவர் கொலை செய்தவர்கள் என்கவுண்டரில் கொலை செய்தது தற்போது கடலூர் மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். கொலை சம்பவத்தில் தப்பியோட முயன்றபோது இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்ததாக நமது செய்தியாளர் கண்ணதாசன் தெரிவிக்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.